சுகர்ல கள்ள கடத்தல் பண்றான், பிரவுன் சுகர் கடத்துறான், அந்த ரெட் கிளிஸ்ல கஞ்சா கடத்துறான். போய் புடிங்கடா, போய் புடிங்க. ரெட் கிளிஸ்ல கஞ்சா கூட்டி கொண்டு வரான் பாரு. எங்க போன்ல பேசிட்டு போறதுக்கெல்லாம் வழக்கு போறது டூ மச், த்ரீ மச், ஃபோர் மச். கார்ல போன்ல பேசிட்டு போறதுக்கெல்லாமா இப்படி ஒரு வழக்கை போட்டு ஏதாவது பொம்பளை பிள்ளை எது கையை பிடிச்சி இழுத்துட்டானா, இல்லை போறவங்கள தட்டி விட்டுட்டானா, யாராவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்களா, எதுக்கு நீங்க தடைப்படுறீங்க? நீ போய் அமெரிக்காவில் போய் உன் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு நீ பார்க்கணுமா? கண்டிப்பாக முன்னுதாரணம் தான். உனக்கு என்ன சோத்து சாத்துக்கா வழி இல்லை? நீ போய் அங்கே அமெரிக்காவில் எடுத்ததுக்கு பேசாமையாவது இருக்கணும்ல. நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. அந்த தம்பி உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அது பாட்டுக்கு பைக் ஓட்டிக்கிட்டு இருந்ததை 10 வருஷம் தடை பண்ணீங்க. அது யார், ஒரு யூடியூப்பரா? நான் என்ன கேட்குறேன், தனிப்பட்ட அந்த 20 வயசு 21 வயசு இருக்குமா அந்த பயலுக்கு? அவ்வளோதான் இருக்கும். அவன் பாட்டுக்கு காரில் ஏதோ ஒரு வீடியோ போடுறதுக்கு, காரில் வீடியோ போட்டதுக்கெலாம் நீங்கள் பிடிப்பீங்களா? காரில் கள்ள கடத்தல் பண்ணுறான், ப்ரௌன் சுகர் கடத்துறான், அந்த ரெட்டு கிளிஸில் கஞ்சா கடத்துறான், அவனையெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஏதோ காரில் உக்காந்துக்கிட்டு பக்கத்தில் உக்காந்து ஃபோனில் பேசுனதுக்கு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஏப்பா, ஒரு நாட்டில் நான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து வித்தியாசமே இல்லையாப்பா. சும்மா இருக்கிற பையனையும் கெட்டு குட்டிச்சோரா போடுன்ட்டு அத்தனை கேஸ் போடுவீங்களா நீங்கள்? பாவமாக இல்லை உங்களுக்கு? உங்கள்கிட்டலாம் பிள்ளைங்களாம் இல்லையா? இந்த சம்மந்தப்பட்ட உங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு மனச்சாட்சி கிடையாதா? போய் பிடிங்கடா, போய் பிடிங்க. ரெட் கிளிஸில் கஞ்சா கூட்டி கொண்டு வரான் பாரு. எங்கே இது ஆந்திராவில் பார்டர்லேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது ரெட் ஹில்ஸில், அந்த அரிசி அலைக்கிட்ட அந்த பிடிக்கிற கஞ்சாவெல்லாம் எரிக்கிறத காட்டுங்க. அதெல்லாம் எதில் கடத்திட்டு வராங்க? எல்லாம் இதில் தானே கடத்திட்டு வராங்க. அதை போய் பிடிங்க. இதை ஏன் பிடிக்கிறீங்க? இது மதுரையில் நடந்த சம்பவம் இல்லையா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், அதனால் என் ஏரியாவை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? காருக்குள்ளே என்னென்னமோ தப்பு நடக்குது, அதை பிடிச்சி இந்த மாதிரி கேஸ் போட்டிங்கன்னா அடுத்த சமுதாயம், இளைய சமுதாயம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிற பயலை போய் பாவம் ஏற்கனவே நோண்டி நோண்டி அவனையே உசுப்பேத்துறீங்க. ஒரு நல்லவனை கெட்டவனை ஆக்குறதும் நீங்கள் தான், ஒரு கெட்டவனை ஒன்று நல்லவனை ஆக்குறதும் நீங்கள் தான். ஓகேவா? எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. பாவமாக இருக்குது. என்னோடய குரல் வந்து அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இருந்தாலும் காரில் போகிறதுக்கெலாம் வந்து பேசிட்டு போகிறதுக்கெலாம், ஃபோனில் பேசிட்டு போகிறதுக்கெலாம் வழக்கு போகிறது டூ மச், த்ரீ மச், ஃபோர் மச். இல்லை, இப்போ அதை பார்த்து நிறைய பேர் தப்பான உதாரணமாக. ஆமாக்கா, அதுதான் சொல்கிறேன், தப்பான உதாரணம் தான். அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நானே வந்து அடிக்கிறேன். ஓகேவா? தப்பே கிடையாது. ஒரு தாயாக நினச்சி அடிக்கிறேன், அவங்க வீட்டில் ஒரு 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 சகோதரியாக நினச்சி கூட நான் அடிக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்கிற பையனை போய் காரில் ஃபோனில் பேசிட்டு போகிறதுக்கெல்லாமா இப்படி ஒரு வழக்கை போட்டு, சும்மா இருக்கிறவனையும் நீங்கள் உசுப்பேற்றி கெட்டவனாக்குறீங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? ஒருத்தனை நல்லவனாக வளர்க்குறதுக்கு பெத்த தாய் தகப்பினர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தாங்கன்னா எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அது நான் பெத்த பிள்ளை மாதிரி தான் இருக்குது. அவன் என்ன பண்ணா, ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு ஏதோ அவன் வாழ்க்கையை நாளைக்கு என்ன எப்படி கொண்டு போகலான்னு நினச்சவனுக்கு கிடைச்ச தண்டனையாப்பா இதெல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? பைக் லைசன்ஸு சரி, தடை பண்ணிட்டு போங்க, கார் ஓட்டிட்டு போறோம். இல்லை, எதுக்கு இந்த மாதிரி தடை பண்ணுறீங்க? என்ன பண்ணாத, ஏதாவது ரெண்டு ஏதாவது பொம்பளை பிள்ளை எது கையை பிடிச்சி இழுத்துட்டானா, இல்லை போகிறவங்கள தட்டி விட்டுட்டானா, யாராவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்களா, எதுக்கு நீங்கள் தடைப்படுறீங்க? ஏன்னா ஒரு ஒரு நியாயம் தர்மமே கிடையாதா? நான் கேட்குறேன், எதுக்கு இப்படிலாம் வன்முறையாக நடக்கிறீங்க? சம அது அகிம்சைவாதி, அது காந்தி மகான்லாம் அகிம்சை வெளியில் வாங்கி கொடுத்தது இந்த சுதந்திரத்தை இப்படி வந்து அட்டுழியம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா தர்மமா? உங்களுக்கு அடுக்குமா இறக்கமா இருக்குமா? எதுக்கு இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? தப்பு தப்பு. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்ப ரைட்டாக பண்ணுமே ஒழியோ தப்பாக பண்ணக்கூடாது. அந்த பையன் பாவம், அது வெம்பி வீடியோவை பார்க்கவே முடியல, அம்முட்டு கலராக அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டு நாளைக்கு ஹீரோவாக கூட வரலாம். ஹீரோவாக நடிக்கிறானா? அஞ்சல் வீரன் ஒரு படம் நடிக்கிறாரு. அப்படியா? சரி சரி, நீ நல்லா நடிப்பா, உன் படம் நல்லா ஓடும், இதுவே உனக்கு ஒரு விளம்பரமாக கிடைக்கும். வேற இல்லை, இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இர்ஃபான் இருக்கார்ல. ஆமாம், அவர் வந்து ஒரு குழந்தை வந்து வா 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 சொல்கிறா. எப்பா இரு, அரெஸ்ட் பண்ணல, வர வர வர. எப்பா இர்ஃபான் தம்பி, நீ யாரோ எவரோ, ஆனால் நாங்கள்லாம் வந்து நடிகர் சங்கம் மெம்பரு. ஏன்னா எங்கள் ஐயா வீட்டுக்கெலாம் நீ போய் சாப்பிட்டுட்டுலாம் வந்திருக்க, எங்கள் அமெரிக்கா போய் எங்கள் நெப்போலியன் ஐயா வீட்டுக்கெலாம் நீ போய் சாப்பிட்டுட்டுலாம் வந்திருக்க. நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன்,
நாங்கள்லாம் வந்து இல்லாதவர்களில் முக்கியமானவங்க, நீ இருக்கிறவன்ல ரொம்ப முக்கியமானவன், உங்கள்கிட்ட காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது, ஏதோ ஒரு யூடியூப் சேனலை வச்சு நீ கொட்டு கொட்டுன்னு கொட்டி நல்லா கிக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்குப்பா அந்த வேண்டாத வேலை, நீ போய் அமெரிக்காவில் போய் உன் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு நீ பார்க்கணுமா, எந்த பிள்ளை பெற்றாலும் உனக்கு அஞ்சு தலைமுறைக்கு பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்குது, நீ ஏன் இந்த நாட்டுக்கு உதாரணமாக இருக்கலாமா, நாங்கள் தான் இல்லாதவங்க, ஏதோ ஒரு ஆசையில் போய் ஏதோ ஒரு குறிய கேட்போம், ஏதோ ஒன்று கேட்போம், உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை, நீ கேட்ட உனக்கெல்லாம் எந்த தண்டனையும் வரலை, ஒரு பையன் யூடியூப்பில் உக்காந்து பேசிக்கிட்டு காரில் போன பையனுக்கு அமுட்டு கேஸ் போட்டிருக்காங்க, நீ இனிமேல் அதையும் பண்ணாத, இவன் இனிமேல் அதை இதையும் பண்ண வேணாம், சரியா? ஓகே. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கனால யாருக்கு இர்ஃபான் அவர்கள் வந்து உங்கள் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுறதுனால எந்த வழக்கு இல்லையா? இல்லை, அப்படியும் இருக்கலாம், ஏன்னா நான் அதை வந்து பெருசாக நினைக்கல, மற்றவனுக்கு ஒன்றுனா இவங்க வந்து வழக்கு போடாமல் இருப்பாங்களா நான் கேட்குறேன், ஓகேவா? இவங்க போய் சந்திக்கிற இடமெல்லாம் பெரிய இடங்களுக்கு அதுவும் ஆளுங்கட்சிக்கு தானே போகிறாரு, அதனால் வந்து அவங்க மேலே போடாமல் கூட இருக்கலாம். உதயநிதியெலாம் இப்போ இன்டர்வியூ எடுத்து, ஆமாம் பார்த்தேன். அதனால் சட்டம் வந்து பொது உடைமையாக்கணும், சட்டத்துக்கே ஒரு சட்டம் போட்டு தப்பு எவன் பண்ணாலும்னு சட்டம் வந்து பேசணும். சட்டம் பேசலை, இப்படி வந்து இருக்கப்பட்டவனுக்கு ஒரு சட்டமும் இல்லாதவனுக்கு ஒரு சட்டமும் வந்துச்சுன்னா ஓகேவா, அந்த தர்மமும் நியாயமும் நிற்காது. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை மேலே இருந்து கடவுள் கொடுப்பான், ஓகேவா? சூசகமாக சொல்லிட்டேன். இர்ஃபான் மாதிரி ஆன ஆட்களால் இப்போ நிறைய தப்பான முன்னுதாரணமாக, ஆமாம் கண்டிப்பாக முன்னுதாரணம் தான், உனக்கு என்ன சோத்து சாத்துக்கா இப்போ வழி இல்லை, நீ போய் அங்கே அமெரிக்காவில் எடுத்ததுக்கு இப்போ பேசாமையாவது இருக்கணும்ல, நீ அதையும் வந்து உனக்கு ஒரு விளம்பரம் வேணும், உன் சேனலில் யூஎஸ் வரணும்னு தானே நீ போட்டிருக்கிற, இப்போ அதுவே உனக்கு தப்பான உதாரணமாக போயிடுச்சுல, இனிமேல் உன் உன்னோட சேனலை யார் பார்ப்பாங்க, நீயே உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்ட, ஓகேவா? இனிமேல் எவனும் உனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, உனக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி நீ வந்தியோ அப்படியே நீ ரிட்டர்ன் போக போகிற, அவ்வளோதான். வேற அதே மாதிரி இந்த மணின்னு இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்களாக்கா, அவர் இந்த பெண்கள் எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாரு, ஒரு காலேஜுக்கு போயிருந்தாரு, அவர் வீடியோ எல்லாம் போடுவாரு, அவரோட ஒரு தவறான ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள பரப்பப்படுது, அது எப்படி பாக்குறீங்க? சத்தியமா செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். பெண்மையை வந்து கேவலப்படுத்துற எவனுமே ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருக்கவே மாட்டான், சரியா? நல்ல தாய்க்கு பிறந்திருக்கவே மாட்டான். தப்பான ஒரு விஷயத்த போடுற வரைக்கும், அதை விட்ட வரைக்கும் யாரோட தப்பு? அவனோட தப்பு தானே. இனிமே அவனோட சேனலை முடக்குங்க, அவனை வந்து அவாய்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் நாலு தூணில் ஒரு தூணு நீங்கள் தான், ஓகேவா? இந்த பத்திரிகை துறையும் இந்த நேர்மையான அந்த யூடியூப்பு மற்ற எல்லா ஊடகத்துறையும் தான், அந்த ஊடகத்துறையில் எல்லாருமே அவனை அவாய்ட் பண்ணுங்க, ஓகே? அவனை மாதிரி ஆளுங்களை செருப்பால் அடிங்க, தப்பே கிடையாது. டூ கே கிட்ஸ் பெண்ணு இப்போ இப்போ நடந்ததை வச்சு வெறுக்குங்களே, இப்போ நடந்த ஒரு விஷயத்தை ஒரு பாப்பாவை வச்சு வெளியிட்டதால் இப்போ வெறுக்கம் தானே செய்யுங்க. யாரையும் பெண்களே, பாப்பாங்களே, குழந்தைங்களே, எந்த ஆம்பளையும் எந்த ஒரு நிமிஷத்துலேயும் சத்தியமாக நம்பிராதீங்க. ஒரு மனிதனோட ஒரு மனுஷனை நம்பலாம், ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற மிருகத்தை உங்களால் பார்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறது, எந்த ஆம்பளையும் நம்பாதீங்க. உங்களுக்கு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், நான் அதை தான் மறுபடியும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த மணி இன்ஸ்டாகிராம் மணியோட நிர்வாண வீடியோ வந்துச்சு, அது வந்து அவர் விடலை, யாரோ எடிட் பண்ணி போட்டாங்கன்னு சொல்கிறார், அது எப்படி பார்க்குறீங்க? அதான் வந்து இவங்களுக்குள்ளேயே சூழ்ச்சி தான், அவன் விடாமல் வேற எவனும் விட வாய்ப்பு கிடையாது, கரெக்டா? அதாவது நோண்டி பார்க்குறவன் நோண்டி பார்க்குறதுக்கு இருந்தாலும் தோண்டி பார்க்குறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனோட செல்லை நோண்டி பார்த்தா தெரிஞ்சிட போகுது எவன் விட்டான் எவன் விடமாட்டான்னு. நான் அதுதான் சொல்கிறேன், இது மறுபடியும் இந்த மாதிரி ஆபாச உலகத்துக்கு போகிற விட, ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை அப்பயே ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டு அவனுங்களுக்கு வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு அரெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். இவர் மாதிரி ஆளே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதை தான் என்னன்னே தெரியலையே. சட்டம் சீர்திருத்த சட்டத்தை வந்து சீர்திருத்த இன்னும் ஆட்சியாளர்கள் நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் உள்ளன ஆமா இல்லைன்னா இந்த மாதிரி தப்பு நடக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஒரு காரில் போகிற யூடியூப் சேனலுக்காரனை வந்து 10 வருஷம் நீ வண்டி ஓட்டக்கூடாதுன்னு லைசன்ஸ் கேன்சல் பண்ணுற, அவனை அரெஸ்ட் பண்ணி 10 கேஸ் போடுற, பட் இவன் நிர்வாண வீடியோ விட்டவனுக்குலாம் அவனை என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? தண்டனை சட்டம் வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும் இல்லையா? சட்டம் வந்து தண்டிக்கப்படலைன்னா இந்த மாதிரி அவன் வீடியோவில் அவங்க அம்மா வீடியோவை கூட அவன் போடுவான், அவனுக்கு அவ்வளோதான் தரமான வழி.
அவ்வளோதான், கேவலமான வழி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு சேனல் வந்து ஹீரா டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கள வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க. ஏன், ஒரு பொண்ணோட வீடியோலாம் வந்து பேசியிருக்காங்க, தவறாக டபுள் மீனிங்ல எடுத்து போட்டிருக்காங்க. யார், யூடியூப் சேனல் நடத்துகிற லேடிஸ் அது நடத்துகிறவங்க வந்து இந்த பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. போடும்போது அவங்க வந்து டபுள் மீனிங்ல கேள்வி கேட்டு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்படி மீறியும் போட்டதுனால அந்த பொண்ணு வந்து தற்கொலை முயற்சிக்கு வந்து போயிருக்காங்க. இது எப்படி பார்க்க, அதனால கைது பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு லேடி வந்தா, அது பேர் என்ன? விஜே சரியத்தில் வீரா டாக்ஸ்னு ஒரு சேனல். வீரா டாக்ஸ் முன்னாடி இருக்கியா? ஓகே ஓகே. ஏன் இங்கேயே இருடா? சரி. வீரா டாக்ஸ், வீரா டாக்ஸ்னு ஒரு லேடியா சேனலு? வீரா டாக்ஸில் வந்து ஒரு பேட்டி எடுத்த பாப்பாவையே நீங்கள் வந்து டபுள் மீனிங்கில் போடுறீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண சொல்கிற சொல்லு. பாவம் இல்லையா அந்த லே, அந்த பாப்பாவோட ஃபியூச்சரை பார்க்கணுமா இல்லையா? டபுள் மீனிங் பேசுகிறதுக்கு ஆளாக கிடைக்கல, அதுக்கு சேனல் தான் உங்களுக்கு கிடைச்சிதா? நான் கேட்குறேன், அந்த விஜே பேட்டி எடுத்தவங்க விஜே ஸ்வேதா எதுக்கு உங்களுக்குலாம் யாருமா வந்து ஜேர்னலிஸ்ட் கார்டு மொதல் கொடுத்தாங்க? என்ன பேர், ஸ்வேதாவா? ஸ்வேதா பாப்பா, உனக்கு யார் வந்து ஜேர்னலிஸ்ட் கார்டு கொடுத்தாங்க? உனக்கு நாலு தூணில் மொதல் தூணில் நீ வேலை பார்க்குறன்ற பயமே உனக்கு கிடையாதா? அது பெண்களே, பெண்களை நீங்கள் இழிவுபடுத்துறதுக்கு வந்து நீ ஒரு சேனல் வச்சு நடத்துவியா நீ? உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிட்டல்ல. யாரை தப்பாக பேசணும், யாரை தப்பாக காட்டணுன்றது கூட உனக்கு அரசியல்வாதியை போய் நீ இந்த மாதிரி டபுள் மீனிங் எடுத்து போட்டனா நீ வந்து ஜேர்னலிஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தைய போய் நீ பண்ணதால் தானே அது தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கு. இது தேவையா உனக்கு? இனிமே எந்த குழந்தைகளும் எந்த இதுவும் அந்த சேனலை பிளான் பண்ணுங்கப்பா. த பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்கிறேன், அந்த லேடியோட இதை ஜேர்னலிஸ்ட்டை வந்து முடக்குங்க. கண்டிப்பாக அந்த அரெஸ்ட் பண்ணது நான் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குழந்தை உயிர் போகிற அளவுக்கு அந்த மீடியா இருந்திருக்குன்றப்ப அதை நான் என்னென்னு செக் பண்ணுறேன். தப்பு தான், ஓகேவா? நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ தெரியும், நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் கார்டை எடுத்துடணும். உங்கள் கூடையே நிற்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு 5-10 பெட்ரோலுக்கு போடக்கூட வழி இல்லாமல் ஒரு கேமராவை தூக்கிட்டு ஒரு மைக்கை தூக்கிக்கிட்டு ஒரு வேளை சாப்பிட்டும் சாப்பிடாமையும் நீங்கள் படுற அவஸ்தை எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக, எனக்கும் நானும் அதே நிலமை தான். அந்த கவலை எனக்கு புரியுது. அந்த துறையிலையும் இந்த மாதிரி ஒரு கருப்பாடு மாதிரி ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சிருக்குன்னா அந்த கருப்பாடுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து பிளான் பண்ணுங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு தரம் இல்லாத ஆளுங்களை நம்ம வந்து உள்ளே விட்டோம்னா இந்த தமிழகத்துக்கே சீர்கேடு தான், ஓகேவா? இன்றைக்கி அன்றைக்கி பாப்பாவுக்கு நடந்தது, நாளைக்கு எனக்கு நடக்கலாம், உனக்கு நடக்கலாம், எவ்ரிபடி நடக்கலாம். இது என்ன வந்து அரசியல்வாதிகிட்ட பேசுகிறத ஒரு காலேஜ் பொண்ணுக்கிட்ட போய் நீ பேசுவியா? உனக்கு உன் வீட்டிலலாம் உனக்கு பாப்பா, உங்கள் அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா உனக்கு? அந்த அம்மாவுக்கு என்ன வயசுன்னு தெரில, நீ அனுபவிக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக இருந்தால் தான் உனக்கு சட்டம் ஒரு தண்டனை கொடுத்தா தான் அந்த தண்டனைக்கு உண்டான அந்த பொறுப்பு உனக்கு நாளைக்கு மறுபடியும் இந்த சமுதாயத்தில் வரப்போ உனக்கு கிடைக்கும், ஓகேவா? ஹாய், திஸ் இஸ் மின்னா. Like, share, subscribe, News 10 Tamil.